ஹை கைஸ், வெல்கம் டு ஹேக் மீடியூ. நான் இந்த வீடியோவில் விபிஎன்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ விபிஎன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படின்னாங்க. விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த நேம்லேயே உங்களுக்கான பூரா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதாவது இது விர்ச்சுவலாக ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க் ஒன்று கிரியேட் பண்ணும். அதை எந்த இடத்துல இது கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிவைஸ் ஹோம் நெட்ஒர்க்லையோ இல்லை ஆஃபீஸ் நெட்ஒர்க்லையோ கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது பப்ளிக் ஐபியிலேருந்து லோக்கல் ஐபி, அதாவது லோக்கலாக வந்து ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அந்த கனெக்ஷன் மூலமாக தான் நம்மளோட டிவைஸ்லாம் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகுது. அப்படிங்கிறபோது அந்த லோக்கல் கனெக்ஷனில் இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் ஒன்று க்ரியேட் ஆகி இது ஒரு டனல் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஓகேவா? அந்த டனல் மூலமாக நம்மளோட ஐபி அட்ரஸ் நம்மளோட ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணி நம்ம என்ன ஒரு சர்ச்சிங் ப்ராசஸ் பண்ணாலும் அதை இது அனானிமஸோட, அதாவது நம்மளோட ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணி நமக்கு அனானிமிட்டி ப்ரொவைட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃபஸ்ட்டு நம்மளை விபிஎன் சர்வரோட கனெக்ட் பண்ணும். அந்த சர்வர்லேருந்து நமக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கிற எல்லா வெப்சைட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கிடைக்கும். இந்த விபிஎனும் ப்ராக்ஸியும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் பண்ணும். ஆனால் ப்ராக்ஸி வந்து விபிஎனோட ரொம்ப செக்யூரானது, ரொம்ப பெட்டர் சர்வீஸ் தரக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விபிஎன் ப்ராசஸை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இதில் நீங்கள் என்ன ஒரு ப்ராசஸ் என்ன ஒரு சர்ச் என்ன ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் அந்த லாக்ஸ்லாம் விபிஎன் சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ போலீஸ் என்க்யூரி இல்லை சைபர் செக்யூரிட்டி இவங்க யார் என்க்யூரி பண்ணாலும் அந்த லாக்ஸ் எல்லாம் விபிஎன் சர்வர் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விபிஎன் வந்து பூரா செக்யூரும் கிடையாது, பூரா அன்செக்யூரும் கிடையாது. இது நமக்கு டெய்லி பேசிஸில் நார்மல் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த விபிஎன் யூஸ் ஆகுது. இப்போ இந்த விபிஎன் மூலமாக நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணுறது இல்லை டெம்பரரியாக ஒரு ஷார்ட் டைம்க்காக பிளாக்டு வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பர்பஸ்க்காக நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணலாம். இந்த இப்போ உங்களுக்கே தெரியும், சைனாலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூகுளோட சர்வீஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எப்போவுமே இந்த மாதிரி அதர் கண்ட்ரிலேருந்து வர சர்வீஸை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. இது வந்து பெரிய ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை சொல்ல போனால் இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். ஓகேவா? அதனால் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், சைனாவில் இந்த மாதிரி கூகுளோட சர்வீஸ் மற்ற எந்த ஒரு சோசியல் நெட்ஒர்க்கிங்கும் சைனாவில் அலோவ் கிடையாது. இப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க இந்த விபிஎன் யூஸ் பண்ணி அவங்க பிளாக்டு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணலாம். நம்மளே கூட, அதாவது நம்ம கண்ட்ரிலேயே நிறைய வெப்சைட்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்கு. இப்போ தொடர்ந்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம கண்ட்ரியில் அஃபிஷியலாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த விபிஎன் கிரியேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் தொடர்ந்து சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக கிகேஷ்லேயே போய் நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு விண்டோஸில் காமிக்க போகிறேன் எப்படி நீங்கள் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு செக்யூரிட்டியும் வேணும், ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸையும் பார்த்து தான் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன், அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம், அதாவது மற்ற எக்ஸ்டென்ஷனோட நல்ல பெட்டர் சர்வீஸும் தருது, உங்களுக்கு நல்ல செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டர் நெட் அப்படி சர்ச் பண்ணுங்கள். பெட்டர் நெட்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரேட்டிங் பாருங்கள், 4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இங்கே ஒன்ஸ் இது நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும் டாப்பில். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுங்க. இப்படி கனெக்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா இல்லை ப்ராப்பராக கனெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இங்கே நீங்கள் வாட்ஸ் மை ஐபி சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐபி அட்ரஸோட லொக்கேஷனை நீங்கள் பார்க்கலாம். என்னோடய ஐபி அட்ரஸ் யுனைடெட் கிங்டம், அதில் ஐஎஸ்பி பார்த்திங்கன்னா UK2.net. ஓகேவா? இதுதான் என்னோடய ஐபி அட்ரஸ். இப்போ இந்த விபிஎன் எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஐபி அட்ரஸ். இப்போ நான் எந்த ஒரு சர்ச் ப்ராசஸ் பண்ணாலும் அது இந்த ஐபி அட்ரஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். என்னோடய அஃபிஷியல் என்னோடய ஹோம் ஐபி அட்ரஸில் வந்து இது ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி ப்ராசஸ்க்காக நீங்கள் விபிஎனை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் வந்து எப்படி விபிஎன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸில் எப்படி நம்ம விபிஎன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி விபிஎன் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ விபிஎன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராக ஃப்ரீ விபிஎன் எந்த இது யூஸ் பண்ணலாம், இது பெட்டர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது, அப்போ செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பெட்டர் நெட் அப்படி சர்ச் பண்ணுங்கள். பெட்டர் நெட் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் கனெக்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா இது நார்மலாக உங்களை கனெக்ட் பண்ணிடும். இல்லை நீங்கள் மேனுவலாக எந்த ஒரு சர்வர் நீங்கள் சூஸ் பண்ணணும், எந்த ஒரு லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணணுனாலும் நீங்கள் மேனுவலாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் டைரெக்டாக கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்குன்னே ஒரு சர்வரில் கனெக்ட் பண்ணிடும். இப்போ இதோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ் மை ஐபி அட்ரஸ்னு சர்ச் பண்ணி அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் உங்களோட கரண்ட் ஐபி அட்ரஸ் ரெண்டுமே இதில் காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் இருக்கேன், ஆனால் என்னோடய ஐபி அட்ரஸ் இது காமிக்குது, என்னோடய ஐபி லொக்கேஷன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் காமிக்குது, என்னோடய ஐஎஸ்பி சர்வீஸ் பார்த்திங்கன்னா எல்எல்சின்னு காமிக்குது. இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் மூலமாக இந்த விபிஎன் சர்வீஸ் மூலமாக நம்மளோட ஐடென்டிட்டியை ஸ்பூஃப் பண்ணலாம், நம்மளோட லொக்கேஷனை ஸ்பூஃப் பண்ணலாம். இப்போ இது மூலமாக உங்களுக்கு விபிஎன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.